இது வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட ஒரு 25 30 இயர்ஸ் ஆன புடவை தான். இந்த வியாபாரம் வந்து நாங்க 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா தான் மேடம் எடுத்துக்கோ. இது பியூர் ஜரிகை தாங்க. இதெல்லாம் பழைய காலத்து புடவை, பனாரஸ் புடவை, இதெல்லாம் 40 வருஷம் புடவைங்க. ஓகே. இப்போ வெள்ளி ஜரிகைனா ஒரு ரேட், மத்த ஜரிகைனா ஒரு ரேட். வெள்ளி ஜரிகைலாம் ஒரு ரேட் வரும், பட்டு புடவையில செம்பு புடவை வரும். செம்பு புடவை எல்லாம் வந்தால நாங்க வாங்கிக்குவோம். நாங்க இந்த மாதிரி டிஷ்யூ புடவை இருந்துச்சுன்னா கிலோ கணக்குல போவோங்க. 100 வந்துச்சுன்னா வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 30,000 போகும். இதை ரேட்டு வெயிட் அதிகம் உள்ளச்சுன்னா அது ஒரு ரேட்டு போகும் மேடம். இஷு சரியா பாத்தீங்கன்னா 50,000 வரையும் போகும். வெள்ளி ஜரிகைலாம் ஒரு ரேட் வரும், பட்டு புடவை செம்பு புடவை வரும். செம்பு புடவை எல்லாம் வந்தாலும் நாங்க வாங்கிக்கோம். நாங்க இப்போ போன்ல நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டீங்கன்னா செக் பண்ணி என்ன ரேட்டு சொல்ல, நீங்க கொரியலையும் அனுப்பலாம், டேரக்டா நாங்க வீட்லயே வந்து கூட வாங்கிக்குவோம் மேடம். கொண்டு கொடுத்தனால ஒரு பவுன் தங்கம் வாங்குறோம். இந்த கிழிஞ்ச புடவையை கொடுத்துட்டு கால் பண்ணாலே போதும், உங்க வீட்டுக்கே வந்து வாங்கிப்பாங்க. வெளியூர்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர். பொண்ணு வந்தாச்சு. ஸோ என்னன்னா, எங்க ரோட்ல நின்றுட்டு இருக்கேன், அந்த கட்டப்பையோட நின்று இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்க. ஆமாங்க, என்னோட அம்மாவோட பழைய சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கட்டப்பையில இருக்கு. அதுவும் பட்டு சாரீஸ் கிழிஞ்சும் இருக்கு, ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாம இருக்கு. சரி, நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு பார்த்தேன், ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் இப்ப பாத்தீங்கன்னா வந்திருக்கேன். அந்த கடை முன்னாடி தான் நான் நிக்கிறேன். ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்எஸ்பிரம் டிபி ரோட்டில் உங்களுக்கு காந்தி பார்க் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து உங்களுக்கு கல்பனா ஸ்டுடியோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டர் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு சென்டரில் வந்து இந்த கிழிந்த புடவை வந்து நம்ம கொடுத்து காசு ஆக்குறோம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்களே இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷாப்பை விட இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது ரியலாக என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க, நம்ம இப்போ பார்க்கலாம். பட்டு புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஒரு 25-30 இயர்ஸ் ஆன புடவை தான். இந்த புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீரோ எல்லாமே க்ளீன் பண்ணோம். பீரோலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணப்போ தான் இந்த புடவையெல்லாம் இருந்தது. என்ன இவ்வளோ இதாக இருக்குது, இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் கிழிஞ்சிருந்தது. ஏன்னா இது இத்திருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் ஆச்சுங்களா. அதனால் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு இது தூக்கி போடவும் மனசில்லை. ஏன்னா வந்து அவங்க கல்யாண புடவை, ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் எடுத்த புடவை அந்த காலத்தில் எடுத்தது அப்படிங்கிறனால அப்படியே வச்சுருந்தாங்க. சரி, நம்ம வந்து வீட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதனால தான் நம்ம ஸ்ரீ கன்னிகா பட்டு சென்டருக்கு வந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கொண்டு வந்து காட்டியிருக்கேன், எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேடம், இது வந்து டிஷ்யூ புடவை மேடம். இது பனாரஸ் டிஷ்ஷுங்க, பழைய காலத்து புடவை, டிஷ்யூ புடவை. இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ வெயிட் வருங்க. இந்த புடவை பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய்க்கு போவோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் புடவை, டிஷ்யூ புடவைங்க. இது இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு போவோங்க. இது பார்த்துச்சுன்னா ஜருகை வந்து நார்மல் ஜருகை தாங்க. இந்த புடவை ஒரு 2,000 ரூபாய்க்கு போகும், இந்த புடவை ஒரு 4,000 ரூபாய்க்கு போகும் மேடம். இது ஜருகைக்கு தான் மேடம் வாங்குகிறோம். இது ஜருகை பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜருகை இருக்குது, இந்த மாதிரி குவாலிட்டிங்க வாங்கிட்டு இருக்கோம். மொத்தம் 53,000 ரூபா இருக்கு மேடம். 53,000 ரூபா. இது வந்து என்ன ஜருகை? இது எல்லாமே ஜருகை தான் மேடம். இது பியூர் ஜருகை தான், வெள்ளி ஜருகை தான் மேடம். இது பாத்தீங்கன்னா பனாரஸ் பழைய காலத்து டிஷ்யூ போடுவாங்க. இதெல்லாம் ஆமா, இது 40 வருஷம் போடுவாங்க. 30,000 ரூபா போவாங்க. ஆமாம், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. இதில் இது 15,000, 45,000, 2,000, 40,000. ஆமாம் மேடம், 55,000 ரூபா வருது மேடம். இந்த வியாபாரம் வந்து நாங்கள் 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக தான் மேடம் எடுத்துக்கிறோம். நீங்கள் உங்கள் ரிலேட்டில் சொல்லி கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வந்து கரெக்டாக வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து இப்போ என்னோடதே கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இது மூலியமாக உங்களுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் மேடம் நாங்கள் கரெக்டாக தான் வாங்குறோம் மேடம். சொல்லியிருக்கேன். கிலோ கணக்குங்களா என்ன? இந்த மாதிரி டிஷ்யூ போட வந்துச்சுன்னா கிலோ கணக்கில் போவோங்க. ஆமாம், இந்த ஒரு புடவை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 100 வந்துங்க வெயிட் வரும். 100 வந்துச்சுன்னா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு போகும். இதை ரேட்டு வெயிட் அதிகம் உள்ளச்சுன்னா அது ஒரு ரேட்டு போகும் மேடம். டிஷ்யூ சரியாக பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வரையும் போகும். மொத்தம் 55,000. ஆமாம் மேடம், இது பியூர் ஜருகை தாங்க. இதெல்லாம் பழைய காலத்து புடவை, பனாரஸ் புடவை, இதெல்லாம் 40 வருஷம் புடவைங்க. இதெல்லாம் வெள்ளி ஜரிகைலாம் ஒரு ரேட்டு வரும், பட்டு புடவையிலே செம்பு புடவை வரும். செம்பு புடவைலாம் வந்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். நாங்கள் அதெல்லாம் கிலோ கணக்கில் போவோம். கிலோ 100 ரூபா, 150 ரூபா இப்படி மாதிரி கணக்கு பண்ணி வாங்கிக்குவோம். எந்த புடவை ஆ வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன், கோயம்புத்தூரில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சப்போஸ் வெளியூரில் இருந்தால்? வெளியூரில் இருந்தாலும் அவங்க ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி என்ன ரேட்டு சொல்ல, நீங்கள் கொரியலையும் அனுப்பலாம், டேரெக்டாக நாங்கள் வீட்டிலே வந்து கூட வாங்கிக்குவோம் மேடம். வீட்டுக்கு? ஆமாம், எது வரைக்கும்? எங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் இருக்குது இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே. நாங்கள் வாங்கிக்குவோம். ஆமாம்,
கால் பண்ணி நீங்க வந்து இந்த புடவை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டுனா செக் பண்ணிட்டு என்ன ரேட்னு சொல்லிடுவோம். நீங்க ஓகே சொல்லி டைரக்டா வாங்கிக்கோ, நீங்க கொரியர் அனுப்பிட்டா கூட நாங்க ஜிபேல பணம் அனுப்பிடுவோம். ஆமாம், பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் நீங்க அனுப்பிட்டாலும் போகும். அது மாதிரி ஆமாம், நம்ம இந்த இதே வியாபாரம் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை, நம்ம புடவை பார்த்துட்டு கொண்டு வரவங்களா செக் பண்ணி வாங்கிக்கிறது தான். நான் ஆக்சுவலாக எஸ்டிமேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு புடவைக்கும் சேர்ந்து ஒரு 2000-3000 போட்டு ஒரு 10000 மொத்தமாக தருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பவுன் இப்போ தங்கம் விற்கிறது வந்து 54000 விற்குது. அவர் 55000 கொடுக்குறாங்க மாதிரி சொன்னார். அப்போ தான் நினச்சேன் ஒரு நாலு புடவை நம்ம தூக்கி குப்பையில் போட்டிருந்தா என்ன இருக்கும், இதே வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து கொடுத்தனால ஒரு பவுன் தங்கம் வாங்குறோம் இந்த கிழிஞ்ச புடவையை கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர்த்து வீட்டில் இப்படி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை தூக்கி போடாமல் இங்கே நம்ம ஸ்ரீ கனிகா பட்டு சென்டரில் கொண்டு வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணாலே போதும், ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கா, ஒரு கால் பண்ணாலே போதும் உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கிப்பாங்க. வெளியூரில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிப்பாங்க வாட்ஸ்அப் மூலயமா. நீங்கள் கோயம்புத்தூர்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் தான் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்ரஸ் இருக்குது, டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் அப்படின்னா இதே ப்ராப்ளம் இல்லை இதே மாதிரி நிறைய பேர் டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க பட்டு சாரீஸ் எல்லாமே. அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து பணமாகவோ நகையாவோ அந்த காசுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறீங்க? மேடம் 55000 சொல்லியிருக்கேன். ஏன் நிற்காதீங்க, கொஞ்சம் ஏறி வாங்க. சரியா மேடம், 2000 சேர்த்து கொடுத்தலாம் மேடம். 2000? ஆமாம், 57000 கரெக்டாக சொல்லுங்கள். சொல்லுங்க. பழைய பட்டு புடவை கிழிஞ்சிருந்தாலும் நம்ம ஜரிக்கா தான் மேடம் வாங்குறோம். புடவை எப்படி கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, செம்பு புடவை எதாக இருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் கொண்டு. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பழைய பொட்டு புடவை வந்து காசாக்கி ஒரு 2000-3000 எடுத்த புடவை வந்து இப்போ வந்து 30000-40000 எடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாமல் வச்சுட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா கூட வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வீடு தேடியே வந்து வாங்கிப்பாங்க. ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சதான் வரணும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதிவு பதில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கூட வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது.